ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வடை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு அப்புறமா தான் வடை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே ஊற வைக்கலாம் தேவையில்லை. புட்டுக்கடலையும் அவளையும் வச்சு ஒரு அருமையான ஒரு வடை பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். அவல் வந்து இந்த பவுலில் ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே சரி அளவுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல வந்து அவலை கொஞ்சம் தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அவல் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து நான் வந்து லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதில் நல்லா கெட்டி அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை லேஸ் அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே போல் அந்த சிகப்பு அவல் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவல் வந்து உங்கள் விருப்பம். இதில் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை இதில் 1 கப் எடுத்துருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். மொத்தத்தையும் போட வேணாம். 1¼ கப் அளவுக்கு போட்டு 1/4 கப் அப்படியே வச்சிடலாம். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம மீதி வச்சுக்கலாம். இதை மட்டும் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பவுடர் பண்ணிடுவோம். இப்போ பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப வலுவலுப்பாக பவுடர் பண்ணலாம்னு பரவாயில்ல. லைட்டாக குருணை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு குருணை 1-2 குருணை இருக்கதா செய்து. அடுத்து நம்ம வந்து அவல் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அது 1-2 நிமிஷம் கிட்டே ஊறிடுச்சு. அதை புளிஞ்சிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு புளிஞ்சுக்கோங்க. இதில் போட்டலாம். இப்போ இந்த அவலை வந்து லைட்டாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. முதலே அவல் போட்டு பிசைஞ்சிருக்கணும். நான் முதலே பிசைகிறதுக்கு மறந்துட்டு அப்படியே பொட்டுக்கடலையை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா அந்த அவலை நல்லா கையில் வச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இப்போ இப்படி பிசைஞ்சோம்னா நம்ம சாதத்தை பிசையிற பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாவல் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 பல் பூண்டு. இதை லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த குறை குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பொட்டுக்கடலையும் அவலும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மொத்தமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவல் புளிஞ்சு போட்டோங்க இல்லையா, அந்த தண்ணியே ஓரளவுக்கு இருந்துச்சு. அதனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1-2 ஸ்பூன் போதும். எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக பிணைச்சிக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பிசைஞ்சு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சிருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்த்துக்கல. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக பிசைஞ்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1-2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இந்த அளவுக்கு போதும், அவ்வளோதான். இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கையில் எண்ணெய் வேணால் தடவிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வடைக்கும் நம்ம கையில் மாவு ஊட்டும் இல்லையா, அதனால தான். இப்படி எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எப்பயும் வடைக்கி தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி தட்டிக்குவோம். தட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு வடையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். 4-5 வடை 10 வடை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் தட்டி எடுத்துக்கலாம். வடைக்கு மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எண்ணெயை முதலே காய வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முன்னாடியே பிசைகிறப்பவே எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன், காஞ்சிருச்சு. பாருங்கள், வடையை தட்டி எடுத்துட்டேன். இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சி நம்ம வடை போட ஆரம்பித்ததுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேலாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் கருத்து போயிட்டு உள்ளே வந்து மாவு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு வேகவீங்க. இந்த வடைக்கு மட்டும் இல்லை, எல்லா வடைக்குமே அப்படி தான். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போடலாம், இல்லைன்னா உருண்டையாக போண்டா மாதிரி கூட இது போல் தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்க நல்லா இது போல எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே போல மீதி இருக்கிற வடையும் தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு டீயும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டீ வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வடை செய்யணும் அப்படின்னா நம்ம பருப்பை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தான் நம்ம வடை செய்யணும். இதுனா உடனே செஞ்சிடலாம். இப்போ டீ வைக்கணும் அப்படின்னு நினச்சா அடுத்த செகண்டே இந்த மாதிரி ஒரு வடையை செஞ்சுட்டு நம்ம டீ குடிக்கிறதுக்குள்ளே அது ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பொட்டுக்கடலையும் அப்புறமா அவள் ரெண்டுமே இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இது போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.